திருத்துவ தேவாலயத்தை சுத்தப்படுத்தும் பணியில் தேமுதிக தொண்டர்கள் கேப்டன் விஜயகாந்த் நேரில் பார்த்து உற்சாகப்படுத்தினார் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நாளை நடைபெறுகிறது அமித் அன்சாரி ஜஸ்வந்த் சிங் இடையே நேரடி போட்டி அண்ணா அசாரே குழு கலைப்பு குழுவின் பணிகள் முடிந்தது என்று அசாரே அறிவிப்பு மக்களுக்காக பணியாற்றும் கேப்டனை போல் எல்லா தலைவர்களும் இருந்தால் நாட்டில் முன்னேற்றம் ஏற்படும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கருத்து வணக்கம் வணக்கம் விரிவான செய்திகள் மக்களுக்காக மக்கள் பணி திட்டத்தின் கீழ் நெல்லையில் தேவாலயத்தை தேமுதிகவினர் தூய்மையாக்கியதை கேப்டன் விஜயகாந்த் நேரில் பார்வையிட்டு தொண்டர்களை உற்சாகப்படுத்தியுள்ளார் தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் பிறந்த நாளை முன்னிட்டு திண்டுக்கல் தேனி விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களைத் தொடர்ந்து தற்போது நெல்லையில் மக்களுக்காக மக்கள் பணி தேமுதிகவினரால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது நெல்லை மணிக்கூண்டு அருகே உள்ள தேவாலயத்தை எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் மதிப்பில் தூய்மைப்படுத்துவதற்கான பணிகளில் தேமுதிகவினர் ஈடுபட்டிருந்தனர் அப்போது தேவாலயத்திற்கு வருகை தந்த கேப்டன் தேமுதிகவினரின் பணிகளை பார்வையிட்டதுடன் தொண்டர்களையும் உற்சாகப்படுத்தினார் தேவாலயத்தை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய கேப்டன் விஜயகாந்த் தமிழ்நாட்டில் அதிமுக அரசு நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டு செல்வதாக குற்றம் சாட்டினார் கேப்டனுடன் திருமதி பிரேமலதா விஜயகாந்தும் தேவாலய பணிகளை பார்வையிட்டார் இதைத் தொடர்ந்து ராதாபுரம் தொகுதிக்குட்பட்ட அணைக்கரை என்ற இடத்தில் உள்ள தேவாலயத்தின் தூய்மைப்படுத்தும் பணிகளை பிரேமலதா விஜயகாந்த் பார்வையிட்டார் அங்குள்ள மாற்றுத்திறனாளிகளின் கருணை இல்லத்திற்கு அவர் சென்றார் பின்னர் அங்கிருந்த மாணவர்கள் திருமதி பிரேமலதா விஜயகாந்திற்கு பேண்டு வாத்தியங்களுடன் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் அதன் பின்னர் அங்குள்ள குழந்தைகளுக்கு உணவு விளையாட்டுப் பொருட்கள் பாய் ஆகியவற்றை வழங்கி அவர்களுடன் பிரேமலதா விஜயகாந்த் உரையாடி மகிழ்ந்தார் மக்களுக்காக மக்கள் பணி திட்டத்தின் மூலம் திருநெல்வேலி மாவட்டத்தில் சர்ச் மற்றும் கிறிஸ்துவ பாதிரியார்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் இன்று வழங்குகிறார் தனது பிறந்த நாளையொட்டி வறுமையை ஒழிக்கும் விதமாக மக்களுக்காக மக்கள் பணி என்ற புதிய திட்டத்தின் மூலம் நலத்திட்ட உதவிகளை வழங்க கேப்டன் விஜயகாந்த் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி வரை அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் வழங்கி வருகிறார் அதன்படி ஆறாம் நாளான இன்று திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மார்க்கெட் ஜவஹர் மைதானத்தில் தற்போது நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் சர்ச் மற்றும் கிறிஸ்தவ பாதிரியார்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் வழங்குகிறார் இந்த நிகழ்ச்சியில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மாநில கழக துணை செயலாளர் ஆஸ்டின் சிறப்பு விருந்தினராக ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினர் மைக்கேல் ராயப்பன் மாநகர மாவட்ட செயலாளர் முகமது அலி கிழக்கு மாவட்ட செயலாளர் கணேஷ்குமார் ஆதித்தன் மேற்கு மாவட்ட செயலாளர் ஐ எம் பெருமாள் மாநில மாவட்ட நகர ஒன்றிய கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் உட்பட ஏராளமான பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் மக்களுக்காக மக்கள் பணி என்ற திட்டத்தின்படி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி திண்டுக்கல்லில் தூக்கும் கூலி தொழிலாளர்களுக்கும் இரண்டாம் தேதி தேனியில் நாட்டுப்புற கலைஞர்களுக்கும் மூன்றாம் தேதி விருதுநகரில் ஏழு எளிய மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை நான்காம் தேதியான தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் என மொத்தம் எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் வழங்கியுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நாளை நடைபெற உள்ளது நாளை மாலையே வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியிடப்படும் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் தற்போதைய குடியரசுத் துணைத் தலைவர் அமித் அன்சாரியும் பாஜக சார்பில் ஜஸ்வந்த் சிங்கும் நேரடியாக போட்டியிடுகின்றனர் நாளை நடைபெறவுள்ள குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை புறக்கணிப்பதாக ஒரிசா முதல்வரும் பிஜு ஜனதாதள தலைவருமான நவீன் பட்நாயக் கூறியுள்ளார் திரிணாமுல் காங்கிரஸ் ஐக்கிய ஜனதாதளம் ஆகிய கட்சிகள் இன்னும் தங்கள் ஆதரவு யாருக்கு என்பதை வெளியிடாமல் உள்ளன இந்நிலையில் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு பின் ஓய்வுக்காக கொடநாடு சென்றிருந்த ஜெயலலிதா இன்று மீண்டும் சென்னை திரும்பினார் அவரை குடியரசுத் துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் ஜஸ்வந்த் சிங் சந்தித்து ஆதரவு கோரினார் இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த ஜெயலலிதா குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் ஜஸ்வந்த் சிங் அதிமுக ஆதரவு அளிக்கும் என்று தெரிவித்தார் இந்நிலையில் நாளை காலை பத்து மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு மாலை ஐந்து மணி வரை நடைபெறும் இதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன நாடாளுமன்றத்தில் அமைக்கப்படும் வாக்குச்சாவடியில் இரு அவைகளின் எம்பிக்களும் வாக்களிப்பார்கள் வாக்குப்பதிவு முடிந்ததும் மாலையில் ஓட்டுகள் எண்ணப்பட்டு முடிவு அறிவிக்கப்படும் இதனிடையே காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் அமித் அன்சாரிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ளது குறிப்பிடத்தக்கது அண்ணா ஹசாரே குழு கலைக்கப்பட்டுள்ளது ஊழலை ஒழிக்கப் போகிறோம் என்று கூறி பல்வேறு போராட்டங்களை அண்ணா ஹசாரே குழு நடத்தி வந்தது கொஞ்சம் பிரபலமானதும் ஆள் ஆளுக்கு கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்தார்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போவதாக சிலர் அறிவிப்பு வெளியிட்டனர் எல்லாம் அண்ணா ஹசாராவை மீறி நடந்ததால் அவர் பெரிதும் விரக்தி அடைந்தார் உண்ணாவிரத போராட்டத்தை பாதியில் கைவிட்டார் அண்ணா ஹசாரே குழு கலைக்கப்பட்டது என்று அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் அண்ணா ஹசாரே குழு என்ற பெயரில் நடைபெற்று வந்த பணிகளும் முடிவடைந்து விட்டதாக அண்ணா ஹசாரே இன்று திடீர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மக்களிடம் எழுச்சி ஏற்படுத்த இருப்பதாகவும் அண்ணா ஹசாரே குழுவின் பணிகள் இன்றோடு முடிந்தது என்றும் அவர் இணையதளத்தில் செய்தி வெளியிட்டுள்ளார் லஞ்ச ஒழிப்புக்காக லோக்பால் மசோதா கொண்டுவரப்பட வேண்டும் என்ற பணிக்காக அண்ணா ஹசாரே குழு உருவாக்கப்பட்டது அரசுடன் எந்த உறவும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று முடிவெடுத்து இருப்பதாகவும் அண்ணா ஹசாரே குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் அண்ணா ஹசாரே குழு என்ற பெயரில் நடந்து வந்த பணிகள் முடிந்துவிட்டது என்றும் அந்த குழுவும் கலைக்கப்பட்டது என்றும் அண்ணா ஹசாரே அறிவித்திருக்கிறார் நாடாளுமன்றத்திற்கு நல்லவர்களை அனுப்ப உள்ளதாக அண்ணா ஹசாரே தெரிவித்துள்ளார் அதிமுகவினர் எத்தனை இடையூறு செய்தாலும் தேமுதிகவின் மக்களுக்காக மக்கள் நலப் பணிகள் தொடரும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் கேப்டன் விஜயகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் மக்களுக்காக மக்கள் பணி என்ற திட்டத்தின் மூலம் தேமுதிகவினர் நலத்திட்ட பணிகளை செய்து வருகின்றனர் அதன்படி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் கேப்டன் விஜயகாந்த் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார் இந்நிலையில் திருநெல்வேலிக்கு வருகை தந்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அப்போது செய்தியாளர்களிடம் பேசினார் ஏழை எளிய மக்களுக்கு ஆளும் கட்சியினர் செய்ய வேண்டிய நலத்திட்ட பணிகளை அவர்கள் செய்ய தவறியதால் தான் இன்று கேப்டன் செய்து வருவதாக குறிப்பிட்ட திருமதி பிரேமலதா விஜயகாந்த் எத்தனை இடையூறு செய்தாலும் மக்களுக்காக மக்கள் பணி தொடரும் என்று தெரிவித்தார் எதிர்கட்சி தலைவராக இன்னைக்கு கேப்டன் ஒரு நாள் நாள் இரண்டு நாட்கள் மாவட்டங்களுக்கும் நேரடியாக வந்து இன்னைக்கு மக்கள் பணியாற்றிக்கிட்டு இருக்கார் இன்னைக்கு இதை எங்களை என்கரேஜ் பண்ணலாம் கூட பரவாயில்ல இதுதான் சொல்றேன் எங்களை என்கரேஜ் பண்ணலன்னா கூட பரவாயில்ல எங்களை தடுக்கும் முயற்சியோ கிரிட்டிசைஸ் பண்ற முயற்சியிலையோ தயவு செய்து ஆளும் கட்சியினர் ஈடுபட வேண்டாம் நீங்க செய்ய வேண்டிய பணியை நாங்க எடுத்து மக்களுக்காக செய்து கொண்டிருக்கோம் ஒட்டுமொத்த மக்களும் இதை வரவேற்றுகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப மக்களுக்காக மக்கள் பணியை செய்யற அந்த நல்ல திட்டத்தை ஆளும் தரப்பு எத்தனை இடையூறுகளை கொண்டு எங்களை முடக்க பார்த்தாலும் அத்தனை தடைகளையும் உடைத்தறிந்து கேப்டன் தன்னுடைய பணியை என்றைக்கும் மக்களுக்காக தமிழகம் முழுவதும் செய்து கொண்டே இருப்பார் என்பதில் எந்தவிதமான ஐயப்பாடும் கிடையாது மேலும் தாங்கள் ஒரே நாளில் செய்து முடித்த பணிகளை அதிமுக அரசு செய்திருந்தால் தமிழகம் எப்போதோ சுத்தமாக இருக்கும் என்று அவர் கூறினார் தங்கள் எம்எல்ஏக்களுக்கு ஒதுக்க வேண்டிய பணம் எதுவும் இதுவரை ஒதுக்கவில்லை என்று குறிப்பிட்ட திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மக்களுக்காக பணியாற்றி வரும் கேப்டன் போல் எல்லா தலைவரும் வந்துவிட்டால் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது என்று கூறினார் ஒட்டுமொத்த தமிழகத்தை சீர்படுத்த கேப்டன் ஆட்சியால் தான் முடியும் என்றும் அந்த நாளை மக்கள் விரைவில் தங்களுக்கு அளிப்பார்கள் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நம்பிக்கை தெரிவித்தார் அமெரிக்காவில் சீக்கியர்கள் ஆலயத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் மன்மோகன் சிங் புனித இடத்தின் மீது தாக்குதல் நடத்தியிருப்பது வேதனை அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக அமெரிக்க அரசு உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் சீக்கியர் ஆலயத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பஞ்சாப் மாநில துணை முதலமைச்சர் சுக்பீர் சிங் பாதல் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அமெரிக்காவில் உள்ள சீக்கிய ஆலயத்தில் நடத்தப்பட்ட எதிர்பாராத தாக்குதலுக்கு வருத்தம் தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் अनफॉर्चुनेट इंसिडेंट यूएस में हुआ हमने बार बार जो अटैक की आवाज उसको फैसला क्या उसको का कहना है Uh, बड़ा अफसोस हुआ है कि इतना अनफॉर्चुनेट इंसिडेंट यूएस में हुआ है uh, हमने बार बार रिक्वेस्ट किया है कि पूरे अमेरिका में मीडिया राह बताना चाहिए कि सिख कम्युनिटी एक इंडिपेंडेंट डिफरेंट कम्युनिटी है डिफरेंट रिलीजन है मिक्स्ड आइडेंटिटी कारण भी कई बार हमारे मेंबर्स पर अटैक हुआ है और मैं स्ट्रांगली कंडेम करता हूं ये अटैक को और मैं यूएस गवर्नमेंट को रिक्वेस्ट करूंगा मैं एम्बेसडर को भी यहां मिलने की कोशिश कर रहे हैं कि वो स्ट्रांग प्रेशर डाल के मालूम करें कि हुज बिहाइंड दिस अटैक அமெரிக்காவில் உள்ள சீக்கிய ஆலய தாக்குதல் தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் பிரணீப் கௌர் சீக்கிய ஆலயம் தாக்குதல் உள்நாட்டு வன்முறை என்றும் தீவிரவாதமாக இருக்கலாம் என்றும் கருத்து கூறப்படுவதாக தெரிவித்தார் अरीके पेल वरुरे पर प्रणीत अभी पूरा जो आएगा रिपोर्ट आएगी तो उसके बाद ही हम इसके ऊपर कह सकते हैं अभी तक जो उन्होंने बोला कि के केस ऑफ डोमेस्टिक वायलेंस है टेररिज्म है तो देखते हैं भी कैसी रिपोर्ट आएगी तो जब भी रिपोर्ट आएगी तो हम आपको बता देंगे அமெரிக்காவின் விஷ்கான்சின் மாகாணத்திற்கு உட்பட்ட ஓ கிரீன் நகரில் அமைந்துள்ள சீக்கிய ஆலயத்திற்குள் புகுந்த மர்ம நபர் கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டு தாக்குதல் நடத்தியதில் ஏழு பேர் உயிரிழந்தனர் படுகாயமடைந்த பேர் நான்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காஞ்சிபுரம் அருகே கல்லூரி கட்டிடம் இடிந்து விழுந்து பத்து பேர் பலி இடிபாடுகளுக்குள் பலர் சிக்கியிருக்கக்கூடும் என அச்சம் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கோபுர கொடிக்கம்பத்தில் ஏறி நின்ற இளைஞர் தீயணைப்பு படையினர் போராடி மீட்பு மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு